என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆவட்டும் அதுக்கு பிறகு அந்த மீன் கறிக்கு இருக்கு ஓனர் மீன் கறக்க என்ன செய்வாவே அவில நம்ம கூட தான பியூட்டி பார்லருக்கு வந்தவ சும்மா அவிலே பிடிச்சு ஏசாதங்க ஓனர் நீ வாய் போடு எல்லாத்துக்கும் காரண நீ தான் என்னது நானே நான் என்ன பண்ண ஓனர் நீ இந்த மீன் கறிய பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போனனால தான இப்படி ஆச்சு ஒழுங்கா இவ வீட்ல இருந்தா என் தங்கச்சி பாத்துப்பல்ல என் தங்கச்சி மயக்கம் போட்டு வந்து எத்தனை மணி நேரம் ஆச்சே தெரியல வீட்டை விட்டு குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளை மட்டும் வீட்ல வச்சிட்டு அது என்ன வெளிய பாக்கு என் தங்கச்சி வேலைய ஆகிட்டு இவ பீடி பார்லர்ல போய் மீன் டாக்டர் வந்து இப்ப சொல்லட்ட அதுக்கு பிறகு என்ன பண்ணே நீ பாரு வாடா மயங்கி கிடந்துருக்கா என் தங்கச்சி பச்சை புள்ள ஒரு ஈ எரும்பு கூட கடிக்காம நாங்க பார்த்து வளர்த்தோம் என் வீட்டில் அந்த புள்ள ஒரு நாள் கூட நோயிடி பட்டதில்ல ஓ வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு அனாதையம் மயங்கி விழுந்து கிடந்திருக்கா மயங்கி விழுந்து எத்தனை மணி நேரம் ஆச்சும் என் தங்கச்சி பார்க்குறதுக்கா இல்லாமல் ஒரு மணிக்கு தண்ணி கொடுத்ததுக்கா அல்லாமல் ஒத்தையில் கிடந்திருக்கா ஏதாவது எடுப்பா மீன் கறி உனக்கு பியூட்டி பார்லர் ஓனர் ஓன அப்பத்துலேருந்து இதே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கே எதுக்கு உங்களுக்கு தங்கச்சினா மருமக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுக்க ஒண்ணு என்ன பண்ணு எனக்கே எனக்கு நல்ல தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நேராச்சு உன் மாமிங்க வந்திருக்கானே அவன் என்ன புருஷே ஓனர் நானி டாக்டர் என்ன சொல்வாப்ள பதட்டத்துல நிக்கின பூனை கொண்டு வரையில நீங்க கொஞ்சம் என் பாவனுக்கு ஒரு பாடு போட்டு சொல்லுங்களா ஆமா என் தம்பியே வேல விட்டு வந்திருக்கான் உன் மாமிங்க வீட்டுக்கு வரமே என்னல பயணம் பண்ண வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா சொல்லி பண்ணல என் தங்கச்சி இப்படி மயக்கம் போட்டு விழுந்தே காரணமே குடும்பத்தோட சேர்ந்து செஞ்ச சாதிதான் உன் மாமே எத்தனை குலோமீட்டர் இருக்காங்க தெரிஞ்சு ஓடனானே யாருக்கு தெரியும்

அவளுக்கு எல்லாமே நான் தான் இருந்தாலும் யாட்ட சொல்லுங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தா நல்லா இருக்கும் மேடம் ஆமா உங்களோட ஹஸ்பண்ட் எங்க அவன் என்னால தான் போனானே தெரியல டாக்டர் ஏ தங்கச்சியோட இந்த நிலமைக்கு அவ என்ன காரணோ அதுக்காக எதுக்கு மேடம் எல்லாரும் இப்படி அலுவறீங்க டாக்டர் எப்படி அலாம் இருக்க முடியும் பாலம் தேனமா கொடுத்து வளர்த்த பிள்ளை எனக்கு மயங்கவே கிடக்கு இது எல்லாத்துக்கும் அவ புருஷனாவ தான் காரணோ மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் அலுறதை நிறுத்துங்க எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க என் தங்கச்சி எப்படி இருக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர் எப்படி இருக்கா தெரியாம என்னால் நிம்மதியா இருக்க முடியல டாக்டர் மேடம் அவங்க கங்குசிவா இருக்காங்க மேடம் கங்குசிவா என்னது டாக்டர் மேடம் அவங்க கர்ப்பமா இருக்காங்க என்னது என் மருமவ கர்ப்பமா இருக்காங்க எஸ் மேடம் நான் அப்ப பாட்டியா போறேனா நோ மேடம் அவங்க தான் அம்மாவ போறாங்க அப்படி அப்படினே நீங்க பாட்டி தான் ஆகப் போறீங்க பாட்டி தெரிய மார்மவ எதுக்கு மாங்கி விழுந்தா காட்டி அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க மேடம் அதனால தான் தல சுத்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அவங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் நீ காலையில அவங்க ஒழுங்கா சாப்பிட்டு மாட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரியும் அந்த மீன் காரி இப்டி தான் பண்ணி பண்ணி கோபப்படாதீங்க மேடம் ஒரு சில பேருக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை கவனமா பார்த்துக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன் அதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நல்லா பார்த்துக்கோங்க மேடம். நான் நான் பாட்டி பெரிய பாட்டி. பாட்டி நீ. இதே நீ.

ஆமா எப்படி மயக்கம் போட்டு விழுந்தால் ஓனர் தள்ளி கிடுங்க நான் ஏன் மார்ம ரெண்டு வாட்ட பியாசிட்டு என்ன அப்படி என்ன பேசு பரா நீ பேசறதல்ல போதும் வீட்ல இந்த பிள்ளை ஒத்தையில விட்டுட்டு பீடி பார்லருக்கு வந்தவள பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்படியே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் தங்கச்சியே உனக்கு ஏதாவது பேசணா என் வீட்ல வந்து பேசு

மாப்பிள்ள நீங்களா சொல்லுங்க என்னாச்சு மாப்பிள்ளதுக்கு இப்படி ஓடியா குழந்தை நிரோஜாக்கு என்னாச்சு நான் என்னது குழந்தையும் போறா எம்மா கேட்டுட்டே இருக்கல நிரோஜாக்கு என்னமா என்னது எங்க அம்மாவும் எதுவும் சொல்லாம ஓடிட்டா இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அண்ணி நீங்களா சொல்லுங்க நீ நிரோஜாக்கு என்னாச்சு அண்ணி நீங்களா சொல்லிட்டு போங்க அண்ணி நிரோஜா என்னாச்சு இல்ல இல்ல நான் கேக்க நேராயிட்டு போறேன் என்னாச்சு அண்ணி எதுக்கு இப்படி ஓடுறாங்க நிரோஸ் என்னாச்சு நிரோஸ் அரவி நீங்க அப்பாவாக போறீங்க ஆ அப்படியா ஆமா நிரோஸ் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்போ நமக்கு குட்டி நிரோஸ் பறக்க போதா இல்ல குட்டி அரவிந்தா பறக்க போறான் யார் பிறந்தாலும் சரி நிரோஸ் நமக்கு சந்தோஷம்தான்